அனைவருக்கும் வணக்கம். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் அட்டாமிக் மாசஸ். அட்டாமிக் மாசஸ்னா என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்றது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்ல லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது 11th ஸ்டாண்டர்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் சாப்டர்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். இப்போ அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இமேஜினேஷன்ல ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டம் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்பியர் மாதிரி நினைச்சுக்குவோம். சென்டரில் பார்த்தா நியூக்ளியஸ் இருக்கிறதா நினச்சிப்போம், சரியா? இதுதான் நம்ம யூஸ்வலாக நினைக்கிறது. ஏற்கனவே சயின்டிஸ்ட் எல்லாம் ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், அது கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ குட்டியான ஒரு விஷயம். ஆனால் அதையுமே மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10^-10 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. டயாமீட்டர்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம இங்கே ஆட்டம் நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். டயாமீட்டர்னது இந்த ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரையும் ஒரு வட்டத்தில் ரெண்டு எண்டும் கனெக்ட் பண்ணி அதை மெஷர் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் 10^-10 மீட்டர். இது சைஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதனுடைய சைஸும் எனக்கு தெரியும். அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10^-15 மீட்டர் வரும். சரியா, இது நம்ம புக்கில் கொடுக்காத இன்ஃபர்மேஷன், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே இருக்கிற நம்பரை பார்க்கக்கூடாது, 10^-10, இது 10^-15, அதனால் இது பெருசு இது சின்னது அப்படின்னு குழப்பம் வரும். அப்படி வரக்கூடாது. நெகட்டிவில் நம்பர் பெருசாகிட்டே போகுது அப்படின்னா இருக்க இருக்க சைஸ் சின்னதாகுதுன்னு அர்த்தம், வேல்யூ சின்னதாகுதுன்னு அர்த்தம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ரொம்ப ஈஸியாக. கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, கிரிக்கெட் கிரவுண்டை சைஸ் ஆஃப் த ஆட்டம்னு வச்சுக்கலாம். நடுவில் அந்த கிரிக்கெட் பால் இருக்குல்ல, சின்னதாக இருக்கிற பந்து, அதை கொண்டு போய் நடுவில் வைங்க, அதுதான் நியூக்ளியஸ். ஸோ அதனுடைய சைஸும் அதனுடைய சைஸும் நீங்கள் ஈஸியாக இப்போ இமேஜின் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டத்துக்கு வெயிட் எடுத்தால் எவ்வளோ சார் வரும் அப்படின்னா 10^-27 கிலோகிராம் வரும்னு சொல்லி ஏற்கனவே அளந்து வச்சுருக்காங்க. நம்ம எப்படி ஒரு வெஜிடபிள்ஸை வெயிட் போடுறோம், 1 கிலோ 2 கிலோன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி இந்த ஆட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க போகிறோம். அதை வச்சு தான் மற்ற ஆட்டத்தோட வெயிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அட்டாமிக் மாஸ்னா என்னது, ஜஸ்ட் வெயிட்டை கண்டுபிடிக்கிறது. அட்டாமிக் மாசஸ் அப்படின்றது வெயிட் ஆஃப் த ஆட்டம், ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் எவ்வளோ வெயிட் இருக்கும், காப்பரோட வெயிட் எவ்வளவு, சில்வரோட வெயிட் எவ்வளவு, கோல்டோட வெயிட் எவ்வளவு, நம்ம நகைக்கடைக்கு போயிருக்கல, இதெல்லாம் அவங்க அளந்து தானே கொடுக்குறாங்க. அதனுடைய மாஸ் தெரிஞ்சாதான் அண்ட் வெயிட்டும் சொல்ல முடியும், ரைட்? ஸோ இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக இந்த ஐயுபிஎஸ்சி சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது கார்பன் 12 எடுத்துக்கோங்க, அதை வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறோம். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருக்குது, 30 சென்டிமீட்டர் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஏதாவது அளக்கணும் அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த மாதிரி 4 மடங்கு இருந்துச்சுன்னா 4×30 சென்டிமீட்டர், இல்லை 5 மடங்கு இருந்துச்சுன்னா 5×30 சென்டிமீட்டர் அப்படி போட்டுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கார்பன் 12 மெஷர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. அதனுடைய மாசு தெரிஞ்சது அப்படின்னா மற்ற எலமெண்ட்டோட மாசை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. இப்போ நம்ம தராசு பார்த்துருப்போம், நிறையா கடைக்கு போயிருக்கோம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு, இல்லை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு கொடுக்குற பொருளெல்லாம் இருக்குது. ஸோ வெயிட் போட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் வச்சுருப்பாங்க, இரும்பில், அது இரும்பில் இருக்கும், 1 கிலோகிராம் இருக்கும், 500 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தட்டில் அந்த 2 பேன் இருக்குல்ல, 2 பேனில் ஒரு சைடு கார்பன் 12 வச்சுக்க போகிறோம், இன்னொரு சைடு நம்ம என்ன எலமெண்ட் வச்சுக்க போகிறோமோ அதை வச்சுக்க போகிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் த வெயிட் ஆஃப் த அன்னோன் 1. ஸோ அதுக்கு தான் கார்பன் 12 ஒரு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் அப்படின்னா அது 12 அட்டாமிக் மாஸ் யூனிட், இல்லைன்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஎம்யூ அப்படின்றது என்னென்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், யூனிஃபைடு மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லணும். இதுக்குடைய டெஃபினேஷன் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கார்பன் மொத்தமாக 12 இருக்குது, அதனுடைய மாஸ் அந்த 12ல் 1. த அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் டிஃபைன்டு ஆஸ் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இருக்கிற கார்பன் மாஸில் ஒரே ஒரு மடங்கு, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, 1/12 × 1.9926 × 10^-23 இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த 1U இல்லை 1AMUன்னு சொல்கிறாங்க, அதனுடைய ஆன்சர் கிடச்சிடும். இந்த ஆன்சர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுக்கல, ஆனால் நான் அப்படி உங்களை ஒட்டுற போகிறதில்ல, அது எப்படி வந்துச்சுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். கார்பன் 12 ஒரே ஒரு கார்பனுக்கு நான் எவ்வளோ மாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் கிராம்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணோம்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கார்பன் எவ்வளோன்னு தெரியும், 12
டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் நல்லா தெரிஞ்சது தான் 6.02 × 10^23. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர் 1.9926 × 10^-23. ஆனால் நான் முன்ன என்ன சொல்லியிருக்கேன், இங்கே 10^-27 kg சொல்லியிருக்கேன் 1 AMU. இது எப்படி வந்துச்சுன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே வச்சுக்கோங்க, மாஸ் ஆஃப் 1 கார்பன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 1 கார்பன் ஆட்டம் அப்படின்றது 12 AMU சொல்லலாமா, 12 AMU அப்படின்னா நான் அப்படி ரிவர்ஸில் எழுதுறேன், 1 கார்பன் ஆட்டம்னு சொல்லலாம். இப்போ 12 AMU தட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம அதுக்கு தான் கண்டுபிடிச்சோம், என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் 1 கார்பன். மாஸ் ஆஃப் 1 கார்பன் அப்படின்றது கார்பன் 12 அப்படின்னு அர்த்தம். ஸோ 1.9926 × 10^-23. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இதை எனக்கு 1 AMU தான் வேணும், அதனால் என்ன பண்ணுறேன், இந்த 12 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ 12 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 1 AMU அப்படின்றது ஆனால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 0.16605 × 10^-23 grams அப்படின்னு வருது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 10 மல்டிபிள் பண்ணி 10 டிவைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதை ஒரு ஹோல் நம்பரை மாற்ற போகிறேன் 1 பாயிண்டில் கொண்டு வரதுக்காக. ஸோ 10 மல்டிபிள் பண்ணுறேன், 10 டிவைட் பண்ணுறேன், அதான் 10^-1 எழுதியிருக்கேன். 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1.6605 எழுதிக்கலாமா. ஸோ × 10^-24 இப்போ கிராம்ஸில் தான் இருக்குது, எனக்கு இதை நான் கிலோகிராமுக்கு மாற்றணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், கன்வர்ஷன், 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம் சொல்லலாமா, எனக்கு 1 கிராம் வேணும் அப்படின்னா 1/1000 kg எழுதலாம். இதை தான் 10^-23 kg அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ 10^-3 kg எழுதிக்கோங்க, ரெண்டு சேர்த்துனீங்க அப்படின்னா 10^-27 kg வந்துடுச்சு. ஸோ நமக்கு தேவையான அந்த ஆன்சர் இப்போ கிடச்சிடுச்சு. இதை தான் என்னென்னு சொல்கிறோம், 1 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக யாராவது பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.